ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம மற்றவங்க கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு டொமைனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் ரிலேட்டட் சென்டென்சஸ். அதாவது ஸ்கூலில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான சாம்பிள் சென்டென்சஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோம்ஒர்க் ரிலேட்டடான சென்டென்சஸ் தான். இப்போ டீச்சர் கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆனதும் வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரி சென்டென்சஸ் பேசுவாங்க, அதுவும் ஹோம் ஒர்க் ரிலேட்டடாக என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் ஹேட் அ கிரேட் வீக்கெண்ட். இப்போ வீக்கெண்ட் முடிச்சு வராங்க அப்படின்னா ஹோப் யூ ஆல் ஹேட் அ கிரேட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படின்றதான் ஹோப் யூ ஆல் ஹேட் அ கிரேட் வீக்கெண்ட். இப்போ எல்லாரும் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா ஹாவ் யூ ஆல் கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனாக முடிச்சிட்டோம் மேம், எஸ் மேம், எல்லாரும் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா எஸ் மேம் வி ஆல் ஹாவ் கம்ப்ளீட்டட் அவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இப்போ ஒரு ஸ்டூடெண்டால ஹோம் ஒர்க் முடிக்க முடியல அப்படின்னா அதை எப்படி அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாரி மேம், ஐ டிடன்ட் கெட் அ சான்ஸ் டு டூ த ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஹோம் ஒர்க் நேற்று பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே டீச்சர் கேட்பாங்க இல்லையா, என்ன ரீசன், எதுனால அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை எப்படி கேட்கலாம், Can you tell me why you weren't able to complete it? அப்படின்னு கேட்கலாம். அதாவது என்னால் வந்து உன்னால் ஹோம் ஒர்க் முடிக்க முடியும்னு சொல்கிறியா அப்படின்றதான் கேன் யூ டெல் மீ வை யூ வெரண்ட் ஏபிள் டு கம்ப்ளீட் இட். வை இப்போ நம்ம ரீசன் கேட்கறதுனால கேன் யூ டெல் மீன்றது பொலைட்டாக தான் கேட்குறோம். கேன் யூ டெல் மீ வை யூ வெரண்ட் ஏபிள் டு கம்ப்ளீட் இட், உன்னால் ஏன் முடிக்க முடியலன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ரீசன் சொல்லணும் இல்லையா. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, I had a family emergency last night அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேமிலியில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி மேம், லாஸ்ட் நைட் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு, தேட்ஸ் வை ஐ குடன்ட் டூ மை ஹோம் ஒர்க் அப்படின்னா அதனால தான், தேட்ஸ் வை அப்படின்னா அதனால தான் அப்படின்னு அர்த்தம். ஐ குடன்ட் டூ மை ஹோம் ஒர்க் அப்படின்னா என்னோட ஹோம் ஒர்க் என்னால் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஃபேமிலியில் ஒரு எமர்ஜென்சி இருந்ததுனால என்னால் ஹோம் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. சரி, டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன், உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் எவ்ரி திங் ஓகே நாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்ப எல்லாம் ஓகேவா, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இஸ் எவ்ரி திங் ஓகேனா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணும்போது எஸ் மேம் எவ்ரி திங் இஸ் ஃபைன் நவ், இப்போ எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஐ மேக் ஷூர் டு ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா, ஸோ நான் வந்து சீக்கிரமாவே என்னோட ஹோம் ஒர்க் நான் முடிச்சு கொடுத்துறேன் மேம் அப்படின்னு சொல்றதான் உறுதியாக நான் சொல்றேன் அப்படின்றதான் ஐ வில் மேக் ஷூர் அப்படின்னு சொல்றாங்க. டு ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ உடனே டீச்சர் என்ன சொல்றாங்க, தட்ஸ் குட் டு ஹியர், லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லு, எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றதுதான். லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்றத அந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ்ல டீச்சர்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, டெஸ்ட் ரிலேட்டடான சில சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில டவுட்ஸ் கேட்குற மாதிரியும் அதுக்கு டீச்சர் எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, ஹலோ மேம், வில் த டெஸ்ட் ஹாவ் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ டெஸ்ட் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டெஸ்ட்ல எஸ்ஸேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதா, வில் த டெஸ்ட் ஹாவ் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்க, எஸ் ஒன் எஸ்ஏ அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அவங்க டெஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கோ, அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஏவும் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, டஸ் இட் இன்க்ளூட் ஆல் ஆர் லெசன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டஸ் இட்ன்றது இங்கே டெஸ்ட்டை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்ட்டில் எல்லா லெசனுமே நீங்கள் கவர் பண்ணிக்கீங்களா, எல்லா லெசனுமே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் டஸ் இட் இன்க்ளூட் ஆல் ஆர் லெசன்ஸ். ஸோ அதுக்கு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் எவ்ரி திங் வி ஹவ் லேர்ன் திஸ் டேர்ம் அப்படின்னா, இந்த டேர்மில் நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் எஸ் எவ்ரி திங் வி ஹவ் லேர்ன் திஸ் டேர்ம். இது நம்ம ரீசன்ட் பாஸ்ட்டை சொல்கிறதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி திங் வி ஹவ் லேர்ன் திஸ் டேர்ம், இந்த டேர்மில் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுனால எவ்ரி திங் வி ஹவ் லேர்ன் திஸ் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காட் இட் மேம், எனக்கு புரிஞ்சுது மேம் அப்படின்னு சொல்கிறது தான் காட் இட் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. Could you please tell me any tips for studying? அப்படின்னா, இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு பொலைட்டாக கேட்குறதுனால குட் யூ ப்ளீஸ் யூஸ் பண்ணுறோம். குட் யூ ப்ளீஸ் டெல் மீ எனி டிப்ஸ் ஃபார் ஸ்டடியிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு என்ன டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவ்யூ வாட் வி கவர்ட் இன் கிளாஸ், அதாவது கிளாஸில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையுமே ஒரு தடவை எடுத்து பாருங்க அப்படின்றதான் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ரிவ்யூ வாட் வி கவர்ட் இன் கிளாஸ், ஆல்சோ மேக் ஷூர் டு கோ த்ரூ யுவர் நோட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் அப்படின்னா, இப்போ கிளாஸ் நோட்ஸ் எடுப்போம் இல்லையா, ஸோ கிளாஸ் நோட்ஸையும் அண்ட் டெக்ஸ்ட் புக்கையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, அதுக்கும் மறந்துடாதீங்க, அதை உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்றத அந்த மேக் ஷியூர் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்சோ மேக் ஷியூர் டு கோ த்ரூ யுவர் நோட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே மேம் ஐ வில் டூ தட், நான் கோ த்ரூ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறதா, ஐ வில் டூ தட், நான் அதை பண்ணிடுறேன்றது ஐ வில் டூ தட் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் இப்போ டெஸ்ட் எவ்வளோ நேரம் நடக்கும் மேம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்படி கேட்கறதுக்கு ஹவு மச் டைம் டூ வி ஹாவ் ஃபார் த டெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ நேரம் நாங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றதான் ஹவு மச் டைம் டூ வி ஹாவ் ஃபார் த டெஸ்ட். ஸோ ஆன்சர் பண்ணும்போது டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ வில் ஹாவ் 2 hours டு கம்ப்ளீட் த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 hours எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதான் you will have 2 hours to complete the exam. Next student enna kekkranga appadina exam ku namu edavadhu kondu varanuma appdi solli kekkranga. Should I bring anything for the exam appdi kekkalam. Should I venduma appdi kekkranga, inga should use pandrom. Should I bring na kondu varadal appdi artham. Should I bring anything for the exam appdina exam ku edavadhu kondu varatuma appdi solli kekkranga. So teacher enna solranga na, just bring a couple of pens. So rendu pen mattum eduthittu vaanga appdi solli solranga. Just bring a couple of pens appdi 2 pens appdi nadha mention pandranga. Next student enna solranga, adukku thank pandranga. Thank you for your information ma'am appdi solranga. So teacher adukku no problem, you will do your best, nalla pannunga appdi solranga. You will do your best appdi solli wish pandranga. Next nama paakka poradhu, இப்ப ஸ்கூல்ஸ்ல கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டீச்சர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அது ரிலேட்டடான சாம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு டீச்சர் கிட்ட கேக்குறாங்க, ஹலோ மேம், ஆர் வி ஹேவிங் ஏ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் சூன் அப்படின்னா, நமக்கு சீக்கிரமாவே கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக டீச்சர் கிட்ட கேக்குறாங்க. ஆர் வி ஹேவிங் ஏ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் சூன். அதுக்கு டீச்சர் எப்படி ரிப்ளை பண்றாங்கன்னா, எஸ் வி ஆர் அப்படின்னா, வி ஆர் ஹேவிங் அப்படின்றத சிம்பிளா சொல்றாங்க. எஸ் வி ஆர், இட் இஸ் கோயிங் டு பி ஃபன் அப்படின்னா அது ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. இட் அப்படின்றது கல்ச்சுரல் ப்ரோக்ராமாக சொல்கிறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி ஃபன் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி ஃபன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கேன் ஐ ஜாயின் இன் அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேன் ஐ ஜாயின் இன். ஸோ டீச்சர் ஆன்சர் பண்ணும்பொழுது, அஃப்கோர்ஸ் யூ கேன், கண்டிப்பாக நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அஃப்கோர்ஸ் யூ கேன் அப்படின்னு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறாங்க. வி வெல்கம் எவ்ரி ஒன் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றதான். We welcome everyone to participate. So next student enna solranganna, ipo avangalukku enna virupamo adha solranga. Ipo na dance aadanum virumbren appdin solradhukku, I want to dance, can I appdin kekkaranga. Na pannalama appdin solli kekkaradhukku can I appdin simple ah kekkalam. So adukodane teacher enna solranga, absolutely, kandipa appindradhu absolutely. We need dancers, engalukku dancers um theivai padranga program la participate pandradhukku appindradha. We need dancers appdin solranga. ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் யுவர் மூவ்ஸ் அப்படின்னா, நீ இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு உன்னோட மூவ்ஸ் அப்படின்னா, இங்கே டான்ஸ் தான் மெயின் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் யுவர் மூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் உடனே ஓகே தேங்க்யூ மேம், ஐ வில் டூ, நான் பண்ணுறேன் அப்படின்றத ஐ வில் டூ அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு, எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, லெட் மீ நோ இஃப் யூ நீ எனி அசிஸ்டன்ஸ். அசிஸ்டன்ஸ் அப்படின்னாலும் ஹெல்ப் தான். ஸோ உடனே ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷியோர் மேடம், தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லி goodbye everyone. That's end of the lesson today. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் பேசிக்கிற மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும்போது இந்த சென்டென்ஸ்லாம் ரியல் டைமில் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டெய்லி யூஸ் சென்டென்ஸ் சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.